சத்திரியன் அப்படின்னே நிறைய பேர் டக்குன்னு போயிட்டு விக்கியில பார்க்கும்போது அந்த சத்திரியன் தான் வருது உடனே. என்ன அது ஒரு முதல்ல வந்து படத்தோட ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி இருந்தாங்க, இப்போ படத்தே அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அது சத்திரியன் நாட் சத்திரியன் அப்படின்னு. ஸோ இந்த படம் இந்த படத்தோட நாட் என்ன மாதிரியான ஒரு நாட்டாக இருக்கும், இதுக்கு முன்னாடி உங்களோட இரண்டு படங்கள் பார்த்துருவோம். இல்லை விஜயகாந்த் சார் பண்ண சத்தியன் வந்து ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட், இது அப்படியே அதோட கான்ட்ரவர்சியான ஏரியா. இது வந்து ஒரு கேங்ஸ்டரோட லைஃப், கத்தி எடுத்தவனோட வாழ்க்கை. அது ஒரு நம்ம வந்து ஒருத்தரை மிரட்டிடலாம், பயமுறுத்திடலாம், ஆனால் நம்ம மிரட்ட அவன் பயப்படுற வரைக்கும் நமக்கு வந்து அது நம்ம பெரியாலாம் நமக்கு தோணும். அதோட ஆனால் அதோட உண்மையான பலம் பலவீனமும் நமக்கு புரியாது, அது நம்ம கைவிட்டு போகும்போது தான் யதார்த்தம் புரியும். ஸோ அதை தான் இந்த சத்திரியன் பேசுது. ஓகே, இவர் பிரபாகரன் இருந்தாரு வீட்டில் கத்தி இருக்கும்பா அப்படின்றாங்களே, அது எப்படி சார் அப்படி வந்துருதா? இப்போ கூட பாருங்க குலதெய்வம் கோயிலெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருக்கீங்க போல. இல்லை அது வந்து ஃபர்ஸ்டில் கத்தி இருந்துச்சு, அதை சொன்னதுனால செகண்டில் கத்தி இல்லாமல் வந்தோம், கொஞ்சம் ஆழமாக போய் சேரல. ஓகே, அதனால் கத்தி எடுத்து. ஓகே, அண்ட் ரெண்டு படம் முடிஞ்சிருக்கு, இது உங்களுடைய மூணாவது படம்ல. அண்ட் ரெண்டாவது படம் அப்போயும் இண்டஸ்ட்ரி என்ன சொன்னாங்கன்னா, இவர் ரெண்டாவது படமே நல்ல பெரிய டீம் பண்ணியிருக்கிறாருப்பா, ஹாரி ஜெயராஜ் இருக்கிறாரு, நயன்தாரா இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ மூணாவது படம் இன்னொரு ஒரு பெரிய டீம், யுவன் சங்கர் ராஜா, விக்ரம் பிரபு, இப்படி இந்த டிரான்சிஷன் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு படத்துக்கும் சுந்தரபாண்டியன்லேருந்து? இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து யுவன் சாரோட டீம் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே யோசிச்ச விஷயம். அது வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் எங்களுக்கு இல்லை, அதனால் அதில் நாங்கள் பண்ண முடியலை. சார் பாருங்க என்னெல்லாம் சொல்கிறேன். செகண்ட் மூவி வந்து நாங்கள் யுவன் சார்கிட்ட தான் பண்ணுறதா பேசினோம். உதய் சார் வந்து ஆல்ரெடி ஓகே ஓகே வந்து பெரிய ஹிட், ஆடியோவாக எல்லாமே நல்லா ஹிட் ஆயிருந்துச்சு ஹாரி சாரோ அவருடைய காம்பினேஷன். ஸோ அதை மிஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி அவங்க எது நினச்சாங்க. ஸோ அதனால ஹாரி சாரில் போகிறோம். ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து நான் யுவன் சார் இருக்கிறதுக்காக சொல்லல, அசண்டேட்டராக இருக்கும்போதே வந்து படங்கள் பண்ணும்போது நான் யுவன் சாரோட போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது மூணாவது படத்தெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இந்த கதிர்வேலன் காதலுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு நிறைய கேப் இருக்கு, அதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, என்னென்னமோ மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கிரிப்டில் என்னெல்லாம் மாற்றம் இருக்கு அப்படி சொல்லுங்களேன். அதாவது எடுத்ததுக்கும் இப்போதைக்கும் நிறைய இல்லை, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து ஃபுல் டீட்டெயிலாக எழுதிடுறோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எங்கே நிற்கணும் என்ன பேசணும் எல்லாமே பண்ணிடுறோம். அதை அப்படியே விஷுவலாக கொண்டு வந்துட்டாவே முழுமையான வெற்றி இருந்தால் நினைக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்டை நான் எழுதிட்டு அது ஃபுல்லாக நான் விக்ரம் பிரபு சார்கிட்ட கொடுத்து அவர் பார்க்கும்போதே இது ஃபுல் படம் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சார் சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் 100% எடுத்து வந்துருக்க முடியும். ஓகே, சூப்பர்.